வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திடுங்கோ. ஹலோ எவ்ரிபடி, என்னோட இன்ட்ரெஸ்டிங் ஃபைவ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஐ எம் யுவர் ஹரிஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங். இங்கிலாண்டோட பெஸ்ட் டெஸ்ட் பவுலர்னா அது ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். டெஸ்ட் மேட்ச்ல நிறைய ஸ்விங் பண்ணி இங்கிலாந்துக்காக நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்தியன் கேப்டன் கோலி கூட இவரோட பவுல ஆட முடியாம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட அவரே ஒரு ஓவரில் டெஸ்ட் மேட்ச்சில் அதிக ரன் கொடுத்த பவுலர்ன்ற ரெக்கார்டை வச்சிருக்காரு. December 13, 2017 நடந்த ஆஷஸ் சீரீஸில் ஆஸ்திரேலியா 341/6 விக்கெட்னு இருந்தாங்க. அப்போ கிரீஸில் ஜார்ஜ் பெய்லி இருந்தார். ஜார்ஜ் பெய்லிக்கு பவுல் பண்ணுறதுக்காக ஆண்டர்சன் வந்தார். ஆண்டர்சன் பவுல் பண்ண ஓவரில் பெய்லி 3 6 2 4 ஒரு டபுள்ஸும் அடித்து ஆண்டர்சனுக்கு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ரீலங்கன் பவுலரான முத்தையா முரளிதரனோட ஸ்பின்னை பற்றி சொல்லவே தேவையில்லை. எந்த ஃபார்மேட் கிரிக்கெட்டாக இருந்தாலும் ஆப்போனன்ட் டீமோட பேட்டிங் லைனப்பை சதிச்சிடுவார். டெஸ்ட் மேட்சஸில் ஃபஸ்ட்டு 800 விக்கெட் எடுத்த பவுலருன்ற ரெக்கார்டை இவர் தான் கிரியேட் பண்ணார். பட் இவர் இன்னொரு ரெக்கார்டும் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது என்ன ரெக்கார்ட்னா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே மோஸ்ட் டக் அவுட் ஆன பிளேயர் இவர் தான். இது வரைக்கும் 59 மேட்சில் டக் அவுட் ஆகியிருக்கார். கிரிக்கெட் மேட்ச்சில் மேக்ஸிமம் ரன் அவுட் ஆகிறது எப்படி நடக்கும்னா, ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி தான் நடக்கும். பட் அது எப்போவாச்சும் ஒரு தடவை ஆகும். அந்த மாதிரி கோலிக்கும் ரோஹித்தும் கூட சில சமயம் நடந்திருக்கு. பட் பாகிஸ்தான் டீமில் வசீம் அக்ரம்ன்றவருக்கும் இன்சமான் உள் அக்ரம்ன்றவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நிறைய தடவை ரன் அவுட் ஆகியிருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் எத்தனை தடவை ரன் அவுட் ஆகியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடின மேட்ச்சில் 30 தடவை ரன் அவுட் ஆகி கிங் ஆஃப் ரன் அவுட்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஜிலி சொன்ன மாதிரி 2004 நடந்த ஏசியா கப்ல பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அப்போ தேர்ட் ஓவர் போடுறதுக்காக பாகிஸ்தான் பவுலரான முகமது சாமி வந்தாரு. வந்தவர் அந்த ஓவரில் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாருன்னா, ஒரு ஓவருக்கு 17 பால் போட்டிருக்காரு. இவர் போட்ட இந்த 17 பாலில் 7 ஒயிட் பாலும் 4 நோ பாலும் போட்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏசியா கப்பில் பாகிஸ்தான் விசஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்துச்சு. பங்களாதேஷ் 10 ஓவருக்கு 39/0 இருந்தாங்க. அப்போது பாகிஸ்தான் கேப்டன் மிஸ்பா உல்லக் அவங்க ஸ்பின்னரான அப்துல் ரஹ்மான் கிட்ட நம்பி பவுலிங் கொடுத்தாரு. இவர் நம்பி கொடுத்ததுக்கு மிஸ்பா உல்லக்க ஏண்டா இவனுக்கு ஓவர் கொடுத்தோம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, நம்பி கொடுத்ததுக்கு அப்துல் ரஹ்மான் பவுலிங் போட்டார். 3 பால் போட்டதுக்கு அப்புறமா மிஸ்பா, நீ போட்டது போதுன்னு சொல்லி பாலை வாங்கிட்டாரு. அவர் ஏன் அந்த பாலை வாங்கினாருன்னு நீங்களே பாருங்க.